மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சம்பளத்துடன் லீவு தருகிறோம், கல்யாணம் வேண்டாம், குழந்தைதான் முக்கியம். சொந்த நாட்டிலேயே எல்லை மீறும் சீனா. மக்கள் தொகையை பெருக்க திருமணம் செய்யாமலே குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என சீன அரசு புதிதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியம் அமைப்பு 2023 உலக மக்கள் தொகையின் ஆய்வு தகவலை வெளியிட்டது. அதன்படி நடப்பு ஆண்டில் சீனாவில் மக்கள் தொகையை இந்தியா தாண்டி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்கின்ற முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த ஆண்டின் மத்தியில் இந்தியாவின் மக்கள் தொகை சீனாவை விட 30 லட்சம் கூடுதலாக இருக்கும். எனவே தற்போதைய சூழலில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்கின்ற பட்டியலில் முதலிடத்தை இந்தியா பிடித்ததாக ஐநா கணித்துள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 142.86 கோடி எனவும் சீனாவின் மக்கள் தொகை 142.57 கோடி என தோராயமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது கடைசியாக 2011 எடுக்கப்பட்டது. 2021 எடுக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா பிரச்சனையால் ஒத்திவைக்கப்பட்டது. எனவே இந்திய மக்கள் தொகையின் உறுதியான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை தெரியவில்லை. எனவே பல்வேறு தரவுகளை கணக்கில் வைத்துக் கொண்டு இந்த முடிவை ஐநா வெளியிட்டுள்ளது. அதேபோல் உலக மக்கள் தொகையில் 1/3 இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் கொண்டுள்ளன. சீனாவில் பல ஆண்டு காலமாகவே மக்கள் தொகை வளர்ச்சியானது கணிசமாக குறைந்துள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்கிய சீனா கடந்த 20 ஆண்டுகளாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்காக கடுமையான விதிகளை பிறப்பித்திருந்தது. ஒரு குழந்தைக்கு மேல் யாரும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற சட்டம் இயற்றிய சீனாவில் தற்பொழுது இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சீன மக்கள் தொகையில் 60 வயதுக்கும் மேற்பட்டோர் 30% அதிகமாக உள்ளனர். இந்த நிலை தொடர்ந்தால் சீனாவில் 2035 வயதானவர்கள் மட்டும் அதிக அளவில் இருப்பார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை அந்த நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. 3 குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் வீட்டுக் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது அதிகபட்ச வரம்பை விட 20% அதிகமாக கடன் வாங்க முடியும் என அறிவித்துள்ளது. இனி சீனாவில் திருமணம் ஆகாத பெண்களும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். மகப்பேறு விடுப்புக்கான ஊதியம், புதுமண தம்பதிகளுக்கு ஊதியத்துடன் கூடிய 30 நாள் விடுப்பு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதுபோல இளைஞர்களை காதலிக்க நேரம் ஒதுக்கும் வகையில் கல்லூரிகள் விடுமுறையை அறிவித்துள்ளது. அரசு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள பல்வேறு சலுகைகளை அளித்தாலும் குழந்தை பராமரிப்பு செலவு, கல்வி செலவு, விலைவாசி ஏற்றம் உள்ளிட்ட காரணங்களால் சீனர்கள் 1 அல்லது 2 குழந்தைகளுடன் நிறுத்திக் கொள்ளவே விரும்புகிறார்கள். அவர்கள் அளவுக்கு அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. திருமணமாகாத பெண்கள் செயற்கை கருவூட்டல் மையங்களின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்படுகிறது. வாடகை தாய் மூலமும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என சீன அரசு அறிவித்துள்ளது. இந்திய எல்லையில் அவ்வப்போது எல்லை தாண்டி வந்து சீனா அட்டூழியம் செய்து வருகிறது. இதுகுறித்து சீன அதிகாரிகளும் இந்திய அதிகாரிகளும் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எல்லை தாண்டுதலை சீனா விடாமல் செய்து வருகிறது. இந்தியாவிற்கு சொந்தமான இடங்களில் சிறிய கிராமங்களையும் அமைத்துள்ளது. அதுபோல திபெத்துடன் சீனாவுக்கு தகராறுதான். இப்படி மற்ற நாடுகளுடன் எல்லை தாண்டி வரும் சீனா தற்பொழுது தனது சொந்த எல்லையில் திருமணமே இல்லாமல் குழந்தை பெற்றுக் கொள்ளுதல், காதலிக்க விடுமுறை உள்ளிட்ட எல்லையை மீறிய சலுகைகளை வழங்கி வருகிறது. அடுத்த உலக செய்திகளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.